Hi friends, welcome to Shanvi Fam. In this video, we will see a day in my life vlog. So last Friday, Akshay Tridiya, so full on, I have prepared for mid-morning and night very good vlog. So if you are watching our first time, click the subscribe button and press the bell notification. You press the button. You will be notified all the videos. Video. Friday morning வந்து நான் ஒரு 10 o'clock மேல வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் சோ பிரேக்பாஸ்ட்லாம் முடிச்சிட்டு வீடு ஃபுல்லா க்ளீன் பண்ணி பெருக்கிட்டு இப்ப துடைச்சிட்டு இருக்கேன் நான் எப்பவுமே துடைக்கும் போது பாத்தீங்கன்னா பூஜை ரூம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கிச்சன் துடைச்சிட்டு அதுக்கு அப்புறமா தான் மத்த ரூம்ஸ்லாம் துடைப்பேன் அதுவும் இல்லாம ஒரு ரெண்டு ரூம் துடைச்சிட்டு திருப்பி தண்ணி மாத்திட்டு ஃப்ரெஷா திருப்பி தண்ணி வச்சு துடைக்கும் போது இன்னுமே நல்லா க்ளீன் ஆகும் ஒரு ரூம்ல இருந்து அழுக்கு இன்னொரு ரூம்லயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அதனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும் மெயின்டெய்ன் பண்ணிக்க அண்ட் துடைக்கும் போது ஒரு கை கல்லுப்பு போட்டு துடைச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து வீட்டில் எந்த நெகட்டிவ் வைப்ஸோ இல்லை எனர்ஜியோ இருக்காது அண்டு ஆன்டி பாக்டீரியலும் கூட ஸோ இப்போ இருக்கிற கொரோனா டைமுக்கு அது ரொம்ப ஒரு பெஸ்டான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ இப்போ வீடு ஃபுல்லாக துடைச்சி முடிச்சிட்டேன் பாருங்க நல்லா க்ளீன் ஆயிடுச்சு வீடெலாம் துடைச்சி கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு சரி ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு சப்போட்டா பழம் இருந்தது அதை ஜூஸ் போட்டுட்ருக்கேன் இந்த வெயில் டைமுக்கு வந்து இந்த ஒரு 11 ஓ கிளாக் 12 ஓ கிளாக்குள்ள இந்த மாதிரி ஜூஸ் ஏதாவது எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குது நான் வந்து ஆனால் ஐஸ் எதுவுமே சேர்க்கலை சுகருமே வந்து நாட்டு சக்கரை தான் சேர்த்து போட்டிருக்கேன் இப்போ அடுத்து லஞ்சுக்கான ப்ரிப்ரேஷன் தான் போயிட்டுருக்கு இன்றைக்கி வந்து தேங்காய் பால் சாதமும் தக்காளி குருமாவும் வைக்கலான்ட்டு இருந்தேன் அதனால் ஃபஸ்ட்டு தேவையான வெங்காயம்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ரெசிபி வந்து டக்குன்னு செஞ்சிடலாம் ஏன்னா ரெண்டுத்துக்குமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இன்க்ரீடியன்ஸ் தான் உங்களுக்கு தேவைப்படும் அதனால் எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சைமல்டேனியஸாக வச்சுட்டு டக் டக்குன்னு பண்ணிடலாம் அண்ட் இந்த ரெசிபி வந்து என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லா ப்ரிப்பேர்க்கும் பண்ணி முடிச்சாச்சு இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க ஸோ நான் வந்து ரெண்டுமே ஒரே நேரத்தில் பண்ணுறதுனால அந்த பக்கமும் வந்து பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ரெடியாக அதில் வந்து குருமா தாளிக்கிறதுக்காக ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம புலாவுக்கு வந்து தாளிச்சிடலாம் கொஞ்சமாக வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு அன்னாசிமோ என்னென்ன ஹோல் ஸ்பைஸ் இருக்கோ எல்லாத்துலேயும் ஒரு ஒன்று ரெண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெங்காயம் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கிடலாம் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கை வந்து புதினா ஒரு கை கொத்தமல்லி போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் கேரட்டும் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ரெண்டு கேரட் ஆட் பண்ணேன் இது கூடவே கொஞ்சமாக ஃப்ரோசன் பட்டாணி இருந்துச்சு அதனால் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் என்ன காய்கறி இருக்கோ அதை கூட போட்டுக்கலாம் நீங்கள் காலிஃப்ளவர் பீன்ஸ் அந்த மாதிரி கூட இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அந்த கேரட்டும் பட்டாணியும் வேகிற அளவுக்கு வந்து மூடி வச்சிருவே போகிறேன் ஸோ இதே மெத்தடு தான் வந்து நம்ம தக்காளி குருமாக்கும் எண்ணெய் வச்சுட்டு இந்த ஹோல் ஸ்பைஸ்லாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது வரைக்கும் எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான் அதே மாதிரி பண்ணிக்கணும் இப்போ இதில் வந்து நான் அடிஷ்னலாக தக்காளி வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம் எங்கிட்ட இந்த பேஸ்ட் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தனால நான் டைரெக்டாக அதுவே சேர்த்துக்கிறேன் அதில் இப்போ வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இந்த கலருக்காக அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா மஞ்சத்தூள் உப்பு அதுக்கப்புறம் போட்டிருந்தேன் அதை வந்து கேப்சர் பண்ணலன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக தேங்காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் எப்போவுமே தேங்காய் பால் எடுக்கும்போது கொஞ்சமாக சுடு தண்ணி போட்டு அரைச்சிக்கோங்க இன்னும் நிறைய எக்ஸ்ட்ராவாக பால் கிடைக்கும் ஸோ இப்போ அரைச்சி எடுத்துட்ருக்கேன் இப்போ தேங்காய் பால் எடுத்தாச்சு ஸோ இப்போது ஆல்ரெடி காய்கறியும் ஒரு 80% குக் ஆகிருக்கும் அதில் வந்து இப்போ ஒரு 4 கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துருப்போம் வேக வைக்கிறதுக்காக 2.5 கிளாஸ் வந்து அரிசி எடுத்துருந்தேன் அதனால் அப்படியே டபுள் மடங்கு வந்து தண்ணியோட ரேஷியோ தண்ணியும் பாலும் சேர்ந்த மாதிரி இருக்கணும்
இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு போட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு ரெண்டு விசல்லே வெந்துடும் சூப்பராக. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் தேங்காய் மீதி இருக்கு இல்லையா, அதுலேயே கொஞ்சமாக கசகசை போட்டு இன்னொரு வாட்டி அரைச்சிட்டு டைரெக்டாக குருமாவில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இதுவும் வேஸ்ட் ஆகாது. ஸோ குருமா உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறம் கடைசியாக தேங்காய் சேருங்க. தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிச்சுன்னா திரிஞ்ச மாதிரி ஆயிரும். இந்த ஸ்டேஜில் வந்து எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தது, காரமும் உப்பும், அதனால் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அதுக்குள்ளே வந்து குக்கர் அந்த பக்கம் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக இறக்கும் போது கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன். இதுக்கு சைட் டிஷ் வந்து கொஞ்சமாக வத்தல் மட்டும் பொரிச்சிட்டேன். அப்புறம் என்கிட்ட ஒரு மூணு ஸ்லைஸ் ப்ரெட்டு மட்டும் மீதி இருந்தது, அதனால் அதையுமே எண்ணெயில் பொரித்து அப்படியே விரிஞ்சிலே சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் பொரிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி ப்ரெட்டு பொரித்து போடும்போது கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்ற மாதிரி அந்த விரிஞ்சி டேஸ்ட் இருக்கும். நல்லா சாஃப்டாக ரைஸ் சாப்பிடும்போது நடுவில் நடுவில் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும், சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி யாருக்கெல்லாம் அந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக இப்படி தான் வந்துருந்துச்சு தேங்காய் பால் சாதம், நல்லா உதிரி உதிரியாக செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. இது தக்காளி குருமா. நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன், ஏன்னா சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுனால. டிஃபனுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். லன்ச் சாப்பிட்டு பாப்பாவை கொஞ்ச நேரம் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பூஜை ஒர்க்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தலைலாம் வாரிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பால் காய்க்கிறதுக்காக ஃப்ரீசர்லேருந்து பால் எடுத்தேன். நான் இப்போலாம் ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன், அப்போ தான் இந்த வெயிலுக்கு வந்து கொஞ்ச நாள் தாங்குது. ஸோ எப்போ தேவையோ மைக்ரோவேவில் இந்த மாதிரி எனக்கு வந்து வெயிட் டீஃப்ராஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது போட்டேன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து டீஃப்ராஸ்ட் ஆகி வந்துடும். பால் வந்து டீஃப்ராஸ்ட் ஆகிற டைமில் வாசலில் ஒரு குட்டி கோலம் போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ பால் வந்து ஆல்மோஸ்ட் மெல்ட் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் மட்டும்தான் ஐஸ் இருக்குது, அதுவும் ஸ்டவ்வில் வைக்கும் போது தானே மெல்ட் ஆயிரும். ஸோ பால் பாத்திரம் வைக்கும் போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைங்க. டேரெக்டாக பால் ஊற்றி அப்படியே அடுப்பில் வச்சா அந்த அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும் பேஸில். ஸோ வாஷ் பண்ணும் போதும் கஷ்டமாக இருக்கும், இப்படி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வாஷ் பண்ணுறதுக்கு கூட. பால் காஞ்சிட்ருக்கிற டைமில் வந்து சாமி ரூமில் எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து முந்தின நாள் போட்டு அந்த பழைய பூலாம் காஞ்சிருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு சாம்பல் கொட்டியிருக்கோம்ல பேப்பரில், அதெல்லாம் வந்து எடுத்து மாற்றிட்டுருந்தேன். கீழேயுமே வந்து ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு எல்லாம் கோலெல்லாம் போட்டுட்டு திருப்பி வந்து சாமி படம்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு புதுசாக பூ வந்து மாற்றி வச்சிட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ரெடியாக வச்சுட்டேன். நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு வந்து சாமி கும்பிட வேண்டியதான். அக்ஷய திருதேவிக்கு நெய்வேத்தியம்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவல் வைக்கிறது தான் வந்து ரொம்ப விசேஷம். ஸோ அவலில் வச்சு நான் பாயசம் பண்ணலாம்னு நினச்சேன், ஆனால் பாயசம் வந்து எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோவா ப்ரிஃபரன்ஸ் இல்லை, சாமி பாப்பாவும் சாப்பிட மாட்டா, அவருக்கும் பிடிக்காது. ஸோ நான் மட்டும்தான் சாப்பிடணும், அதனால் வந்து கொஞ்சமாக ஒரு டம்ளரில் அவல் போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு கொஞ்சம் ஏலக்காய் போட்டு பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுவே வந்து நல்லா தான் இருந்துச்சு, பால் கொஞ்சம் திக்காக காய்ச்சினால இதுவே பாயசம் மாதிரி தான் இருந்துச்சு, இன்ஸ்டன்ட் பாயசமாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு மேலே இருக்கும். ஸோ விளக்கேற்றி சாமி கும்பிட்றலான்னு சொல்லிட்டு விளக்கேற்றிட்டுருக்கேன். அக்ஷய திருதியைக்கு இதெல்லாம் தான் நான் வச்சு படைச்சிருந்தேன். ஸோ நம்ம பண்ண நெய்வேத்தியம் அப்புறம் கொஞ்சம் கல் உப்பு அரிசி மஞ்சள் இதெல்லாம் தான் மெயினாக வைக்க வேண்டியது. எனக்கு தெரிஞ்சு தங்கம் வாங்கியே ஆகணும்னு அவசியமே கிடையாது, இருந்தால் வாங்க முடிஞ்சால் வாங்கலாம், பட் இப்போ லாக்டவுன்னால் யாராலையும் அவ்வளோவா வெளியே போய் எதுவும் வாங்க முடியாது. ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சாமி கும்பிட்டாலே போதும், ஒரு பேக்கெட் கல்லுப்பு வாங்கியிருந்தாலுமே போதும். நான் வந்து சாமிக்கு இப்போ ரீசெண்டாக மொட்டை அடித்து காது குத்தும் போது அந்த கம்மல் புதுசாக வாங்கியிருந்தோம், அதனால் அதை வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டேன். இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, சாமிக்கு வந்து கற்பூரம் காமிச்சிடலாம்.
சான்வி பாப்பா சாமி கும்பிட்டுட்டு இருந்தா, விழுந்து கும்பிட்டு சடனாக என்ன தோணுச்சுன்னு தெரில, டக்குன்னு போயிட்டு அவளோட ஃபேவரட் பொம்மை ஒன்று இருக்குது வீட்டில், ஸோ இந்த பொம்மையை எடுத்துகிட்டு வந்துட்டு அதோடு சேர்ந்து விழுந்து கும்பிட்டுட்டு இருந்தா. விழுந்து கும்பிட்டது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்பு போய் விபூதியெல்லாம் வச்சு விட்டுட்டு இருந்தா. பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்தது, எந்த அளவுக்கு வந்து அது ரொம்ப க்ளோஸாக இருக்கும் அவளுக்குன்ட்டு. அப்புறம் சான்விக்கு இப்போ ஒரு புது ஹேபிட் வந்து நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த உண்டியல் ஒன்று வாங்கிட்டு எந்த ஒரு நல்ல நாளாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்பெஷல் ஒகேஷனாக இருந்தாலும் சரி, அவளுக்கு கையில் கிடைக்கிற காசு வந்து இதில் வந்து போடுறதுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ யாராவது ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குறதாகட்டும், இல்லை வீட்டுக்கு வரும்போது யாராவது பார்க்குறது அந்த மாதிரி டைமில், இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல நாளாகுமா நம்மளே கூட கொஞ்சம் காசு கொடுத்து அதில் போட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால இப்போ வந்து அவங்களுக்கு புரியலனாலும் இதே மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஒரு நாள் வந்து அவங்களுக்கு அந்த சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் புரியும். ஸோ இப்போதுலேருந்தே நான் பழக ஆரம்பிச்சிட்டேன் அவளுக்கு. அவளுக்குமே இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி காயின்ஸை வந்து அதில் போடுறதுக்கு. அதனால் இருக்கிற எல்லா காயின்ஸுமே எடுத்து போட்டுட்டு இருந்தா. ஸோ ஈவினிங் பூஜைலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் டீ எல்லாம் சாப்பிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ வந்து டின்னருக்கு சப்பாத்தி தான் ப்ரிப்பேர் பண்ணிட்ருக்கேன். சடனாக வந்து சாமி சப்பாத்தி வேணும்னு கேட்டிருந்தா, சரி குருமா வேறு செஞ்சுருக்கோம் ஸோ கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சப்பாத்தி போட்டுட்ருக்கேன். நான் வந்து ரேஷன் கோதுமை தான் யூஸ் பண்ணுறேன், அதுலேயே சூப்பராக சாஃப்டாக வருது. கடையில் வாங்குறத விட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்ல சாஃப்டான சப்பாத்திஸாக வருது. அப்புறம் கொஞ்சமாக வந்து மத்தியானம் செஞ்ச தேங்காய் பால் சாதம் வந்து மீதியாக இருந்தது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக செய்யும் போது டைம் ஆக ஆக வந்து ட்ரை ஆக ஆரம்பிக்கும் ரைஸ் வந்து. ஸோ சூடு பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் வந்து அப்படியே முருகலாயிரும். அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் ஒரு ஹாஃப் கிளாஸ் தண்ணி அதில் ஊற்றிட்டு நல்லா எல்லா சைடும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சூடு பண்ணிங்கன்னா திருப்பி நம்ம அப்போ தான் புதுசாக செஞ்ச மாதிரி நல்லா சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரைஸு. ஸோ சாப்பிட்டு எல்லாம் கொஞ்ச நேரம் விளையாடி முடிச்சுட்டு நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நான் இந்த மஞ்சள் போட்டு பால் வந்து அவளுக்கு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இருக்கிற டைமுக்கு வந்து கொஞ்சம் இம்யூனிட்டி நல்லாயிருக்கும், எந்த கோல்டெல்லாம் இருந்தாலும் அது வந்து சரி பண்ணிடும். அதனால் கொஞ்சம் பால் வந்து மஞ்சள்தூள் போட்டு மிளகுத்தூள் போட்டு கொடுத்துருவேன். இதில் சர்க்கரை வேணால் சேர்த்துக்கலாம், பட் அவளுக்கு வந்து சர்க்கரை பிடிக்காது, அதனால் வந்து நான் வெறுமையை தான் சேர்த்து கொடுப்பேன். மஞ்சள் தூள் வந்து நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிற தூள் போடாமல் நீங்கள் வீட்லேயே அரைச்சது போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. இல்லைனா அட்லீஸ்ட் ஆர்கானிக் மஞ்சள் தூள் மாதிரியாவது போட்டுக்கிறது பெஸ்ட்டு, அப்போ தான் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து ஃபுல்லாக கிடைக்கும். என்னோடய டே இன் மை லைஃப் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சீக்கிரமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே சேஃப்.